பிளான்ட் செல்லில் என்ன இருக்குது? இப்போ அனிமல் செல் இருக்குது, பிளான்ட் செல் இருக்குது. அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்? மேஜர் குளோரோபிளாஸ்ட்டு. குட், சொல்லுங்க சார். ஆ, வெரி குட், வெரி குட். செல் வால் ஏன் திக்காக இருக்கு? ஆ, செல் அது சொல்லிட்டீங்க. செல் வால் கரெக்டான பாயிண்ட் சொல்கிறாரு. அடுத்து அதான் மேஜர். செல் வால் ஏன் திக்காக இருக்கு? செல் வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ். செல் வால் பிளான் செல்லில், பிளான் செல்லுடைய வால் செல் வால். செல் வால் வந்து மேட் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, அது பிளான் செல்லு, அனிமல் செல்ஸில் செல்லுலோஸ் இல்லை. கொண்டது குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால அந்த பச்சையம், பச்சையம் இருக்கிறதுனால அதுதான் உணவு தயாரிக்கிற தொழிற்சாலை. அது இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது. புரியுதுங்களா? ஏன்னு சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு சென்னைக்காரங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் நல்ல மரத்தை நடுங்க, நல்லபடியாக செய்யுங்க. நாம் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். திருநெல்வேலிக்கோ கோயம்புத்தூருக்கோ டெய்லி என்னால் போக முடியாது, வர முடியாது. இனி வருங்காலங்கள்லையாவது இதெல்லாம் புரிஞ்சிட்டு நல்ல மரத்தை தெரிவு பண்ணி நம்ம மண்ணுக்கு ஏற்ற மரங்கள்னு நமக்கு சொல்லி இருக்குதுன்ற இலக்கியத்தில் நான் சொல்ல வந்தது. அந்த அந்த பாடல்களில் இவ்வளவு பின்புலம் இருக்குது, இவ்வளவு பின்புலம் இருக்குது. அந்த யானையை பற்றி சொன்னேன், இன்னும் உள்ளுக்குள்ள விலங்குகள்லாம் வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். இவ்வளோ பின்புலம் இருந்தும் நாம் அதை பணி செய்ய மாட்டேங்கிறோம். அங்கே ஒரு 7-8 யானை இருந்தது, அந்த யானையை பிடிச்சி கொண்டு போய்விடும். இல்லை, யானை இல்லை, இது யானை இல்லாத பகுதி நான் கிடையாது, இது யானை பகுதிகள் தான். ஸோ அதனால் நாம் நல்ல ஒரு பணியை இந்த சென்னையில் ஏற்படுத்தி காட்டணும். காட்டுவோமா? காட்டுவீங்களா? ரைட். அடுத்து, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் கார்பன் ஃபிக்சேஷனை பற்றி, அதாவது ஃபோட்டோ சிந்தசிஸில் கார்பனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. இந்த பிளான்ட் செல், அனிமல் செல் அப்படின்னு சொல்லி சொன்னேன், வித்தியாசம் என்ன அப்படின்னு. பிளான்ட் செல்லில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்குது, செல்லுலோஸ் வந்து மேட் ஆஃப் செல் வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ் மேஜராக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன், அப்புறம் தான் அந்த நியூட்ரியன்ட் ஆஸ்பெக்ட்லாம் சொல்லி நான் கடைசியில் பிளான்டிங் கலிமினேட் பண்ணுறப்போ உங்களை கொஞ்சம் புரிய செய்யும். இப்போ வந்து அந்த பச்சை தாவரங்கள் வந்து, பசுமையாக இருக்கிற தாவரங்கள் உணவு தயாரிக்கிற பொழுது ஃபோட்டோ சிந்தசிஸில் கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்பன் ஃபிக்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இதுதான் டெம்பரேச்சரை ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதம். ஸோ இந்த கார்பன் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், பிளான்ட்ஸில் வந்து ஷ்ரப்பில் இருந்து ஹர்ப்ஸ் இருக்குது, ஷ்ரப்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, ஈவன் அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் எல்லாமே ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்கும். பட் யார் அதிகமாக சிந்தசிஸ் பண்ணுறாங்க, யார் அதிகமாக கார்பனை சீக்வஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி லீஃப் ஏரியா. மொத்தத்தில் இப்போ லீஃப் ஏரியாங்கிறது ஒரு லீஃப் ஏரியா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, நிறைய மேலே மரங்கள் இருக்கும், மிடில் ஸ்டோரி இருக்கும், கீழே கிரவுண்ட் ஸ்டோரியெலாம் இருக்கும். ஸோ அங்கே ஒரு யூனிட் ஏரியாவில் ஒரு 1 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ளே வர்ற அந்த லீஃப் எல்லாம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து அக்ரிகல்ச்சரல் க்ராப்பில், அக்ரிகல்ச்சர் க்ராப்னால் சிங்கிள் ஸ்டோரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் வெட்டி என்ன லீஃப் வருதுன்னு அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா, இந்த லீஃப் ஏரியாவோட கம்பேர் பண்ணுறப்ப திஸ் இஸ் மச் மோர். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ எல்லாமே பிளான்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுது, பட்டு மோர் வேகமாக பண்ணுறது எது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ ஃபாரஸ்ட்ரி கண்டிஷன்ஸில், ஃபாரஸ்ட்டில் மரங்கள் அடர்ந்த பகுதியில் தான் த லீஃப் ஏரியா இஸ் மோர் யூனிட் ஏரியாவுக்கு. ஸோ அதனால் நேச்சுரலி ப்ரொபோர்ஷனட்டாக ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ வேகமாக சீக்வஸ் பண்ணும். இதுதான் லீஃப் ஏரியா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான சீக்வஸ்டேஷன்லாம் பண்ணோம். இது ஒன்று. ஈவன் அமாங் ட்ரீஸு தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். இப்போ நாம் இங்கெல்லாம் இருக்க நட்ட மரங்கள் எல்லாம் சொன்னேன், பென்டோஃபோரம் இருக்குது, டெலோனிக்ஸ் இருக்குது, இவர் கேசியா சியாமியா இருக்குது, தென் ஒரு சாமானியா சாமான்னு பேர், அது வந்து தூங்கு மூஞ்சி வாகைன்னு பேர். அது வந்து இப்போ பேரை மாற்றிட்டாங்க, அல்பிசியா சாமான் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டு மரங்கள் இல்லை, அதனால தான் அந்த பேரெல்லாம் அடிக்கடி அவனே மாற்றிடுறான். ஸோ அந்த மாதிரி அந்த மரங்களில் இப்போ சீக்வஸ்ட்ரேஷன் நடக்குது, ஆனால் அது பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகலை. பர்மனெண்ட் ஃபிக்ஸேஷன் பேர்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம மரங்கள் இருக்குல்ல, தேக்கு மரம், ஈட்டி மரம், வேங்கை மரம், குமிழ் அப்படின்னு நிறைய பல வகையான மரங்கள் இருக்குது. இந்த மரங்களில் பெரும்பாலான மரங்கள் எல்லாமே அந்த கார்பனை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இதெல்லாம் கார்பன். இப்போ இதை எரிச்சிங்கன்னா என்ன வரும்? கார்பன் வெளிப்படும். கார்பன் தான்
வெளியில் வரும். மரங்களில் என்ன இருக்குது? கார்பன் தான் இருக்குது, கார்பன் தான் வெளிப்படுறது. ஸோ பர்மனண்ட் ஃபிக்சேஷன் தான் முக்கியம். கார்பன் சிங்க்னு பேர், இட் இஸ் கால்டு கார்பன் சிங்க். இப்போ தேக்கு மரத்தில் போகிற வீடெல்லாம் கட்டி இந்த இதை இந்த மரமெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க். இது பர்மனெண்ட்டாக கார்பன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது இனிமேல் வெளியில் வரப்போகிறதில்ல. ஸோ இது ஒரு பயன்பாட்டில் இருக்குது. டிம்பர் மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் செய்கிற மாதிரி, ரோஸ் வுட்டு இந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் செஞ்சுறப்ப அதெல்லாம் சிங்க்னு சொல்கிறது. அதெல்லாம் கார்பன் பிளாக்ஸ், கார்பனை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி போட்டுரும். ஸோ இதுதான் கார்பன் சிங்க். ஸோ வி ஹவ் டு கிரியேட் கார்பன் சிங்க். இப்போ அந்த மரங்களில் கார்பன் இருக்குது, இப்போ தூங்கு மூஞ்சி வகை அது இதிலெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் ஃபர்னிச்சர் மாதிரி பயன்படுத்த முடியாது, பெர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த மரங்கள்லாம் மேக்ஸிமம் யூஸ் என்ன இருக்குன்னா விறகு தான் மேக்ஸிமம். அது விறகு கூட பயன்படாது. விறகு கூட சில மரங்கள் இருக்குது, இப்போ காஷ்மீரினா இருக்குது, பாபுல் இருக்குது, இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வந்து ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்குது. அது வந்து விறகுக்குனே பயன்படுத்தலாம், நிறையா ஃபர்னஸில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்கணும். இந்த மரம் இருக்க இதெல்லாம் வெறும் புகையை தான் கக்கும், வெறும் புகை தான். இது விறகு கூட பயன்படாது. இந்த மாதிரி மரங்கள் இப்போ நட்ட மரங்கள் பூக்கில் நான் இப்போ தவிர தாவரங்கள் பறவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கல, உணவளிக்கலைன்னு சொல்கிறேனே, இது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் ஹவவர் பிக் இட் இஸ், எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் என்னென்ன சைஸில் இருந்தாலும் இது விறகு கூட பயன்படாது. ஸோ என்ன ஆகும்னா இந்த கார்பன் எகெயின் கம்பேக் டு அட்மாஸ்பியர், திரும்ப அட்மாஸ்பியருக்கு வந்துடும். ஸோ அதனால் கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் முக்கியம், வேகமாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ எல்லாமே கார்பன் சிங்க்கு மாதிரி பிளாக்ஸ் மாதிரி பிளாக் பண்ணி போட்டுடணும் உள்ளுக்குள்ளே. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கார்பன் பிளாக்ஸ். அதாவது க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் க்ரீன் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி போடுறோம். அடுத்தது இப்போ நீங்கள் இப்போ நான் ஹைவேலாம் சொல்கிறோம், பார்க்குறீங்க எமிஷன் இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ்லாம் யூஸிங் ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டீசல் பெட்ரோல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாகனத்துலேயும் எவ்வளோ எவ்வளவு எமிஷன் லெவல்னு தெரியும். ஒரு ஆட்டோ போனால் என்ன எமிஷன், ஒரு கார் போனால் என்ன எமிஷன், ஒரு பஸ்ஸு போனால் என்ன, ஒரு ட்ரக்கு போனால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக எமிஷன் எஸ்டிமேட் பண்ணி, தெரிஞ்ச கார்பன் எஸ்டிமேஷன் டெக்னிக் இருக்குது, எஸ்டிமேட் பண்ணி இரண்டு புறங்கள்லேயும் நல்ல மரங்களை நட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எமிட் ஆகிற கார்பனை அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறது, அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் கார்பன் நியூட்ரல்னு பேர். ஸோ வாட் இஸ் பீயிங் எமிட்டேடு இஸ் பீயிங் கன்சியூம்டு அங்கேயே. ஸோ இது பேர் கார்பன் நியூட்ரல் அப்படின்னு பேர். கார்பன் ட்ரேடிங் அப்படின்னு இப்போ பெரிய ப்ராசஸ்லாம் வருது. நான் சொன்னேன் உலக நாடுகளில், குறிப்பாக வளர்ந்த நாடுகளில், ஜெர்மனி போன்ற நாடுகள், கனடா மாதிரி வந்தந்த நாடுகளெல்லாம் அந்த எமிஷன் இருக்கு இல்லையா, பர் கேபிட்டா எமிஷன் ஆஃப் கார்பன் சொன்னேன், அவனுடைய எமிஷன் லெவல் இஸ் மோர் கம்பேர்ட் டு டெவலப்பிங் நேஷன்ஸ், நம்மளுடைய எமிஷன் லெவல். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன மேண்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ கார்பன் எமிட் பண்ணுறீங்க, அதுக்கு இரண்டு பங்கு மூணு பங்கு யூ ஹாட் டு ஃபிக்ஸ் கார்பன் எல்ஸ்வேர் இன் த வேர்ல்டு, எங்கேயாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எங்கேயாவது கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கண்டிஷன்லாம் இருக்குது. அதனால தான் அவங்க இடம் கிடையாது. இப்போ நீங்கள் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஆல்ரெடி இடம் எல்லாமே யூஸில் வந்துருச்சு. ஸோ மரங்கள் வளர்க்குறதுக்கு இடம் கிடையாது. ஒன்று, நம்மளை மாதிரி கார்பனை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மரங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி மரங்கள் டிம்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் அவன்ட்டு அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறான், தே ஃப்ளோட் ஆஃபர். நிறைய பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா, நியூஸில் வெப்சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் ட்ரேடிங்க்கு தே எனுமரேட் தட் வி ஆர் மீட்டிங் திஸ் லெவல் ஆஃப் கார்பன் பண்ணுறோம், இந்த கார்பனுக்கு மூணு பங்கு ரெண்டு பங்கு நீங்கள் சீக்வஸ் பண்ணுறதுக்கு ப்ரப்போசல் இருந்துச்சுன்னா அது தேர் ஃபண்டிங். நீங்கள் அதை வாங்கி இடத்த வாங்கி மரத்தை போட்டு உங்கள் கார்பனை எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தே வில் கிவ் மணி ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் கார்பன். அதுக்கு தான் பேர் கிரெடிட்ஸ்னு பேர். அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு பேர் கார்பன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒரு புது புது கான்செப்ட் இப்போ உலக அளவில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ ரோடில் நான் சொன்னேன், இந்த மாதிரி எமிட் ஆகிற கார்பனை அங்கேயே சீக்வஸ் பண்ணுறது, அங்கேயே கார்பன் சிங்க் கிரியேட் பண்ணுறது, பர்மனன்ட் சிங்க் கிரியேட் பண்ணுறது தான் ஒரு பெரிய யுக்தி. நீங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள், நம்ம முன்னோர்கள்லாம் ரோடில் மரங்கள்லாம் நட்டுருக்காங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. என்னென்ன மாதிரி மரங்கள் நட்டுருக்காங்க, புளிய மரம், ஆலமரம், அரச மரம், புன்னை மரம், எழுப்பை மரம், மாமரம், கொன்றையா, அதுதான் சொல்லக்கூடாது, இனிமேல் வாயில் கூட உங்கள் வார்த்தையில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டீச்சர். டீச்சர், முன்னோர்கள் எங்கே கொன்றைய நட்டாங்க, நாவல் மரம், வேப்ப இழுப்பை மரம், வேப்ப மரம், சரி பரவாயில்ல எல்லாம் சொல்லிட்டீங்க, ஆ சொல்லுங்கள் சார்,
பூவரசா? ஓகே, கோஸ்டல் ஏரியாஸில் எல்லாம் பூவரசு வரும். அந்த மாதிரி எல்லாம் அந்த நெய்தல் நிலப்பகுதிகளெலாம் பூவரசு இருக்குது, புண்ணை இருக்குது, அந்த மாதிரி மரங்கள் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன், ஆலமரம், அரச மரம், புளிய மரம், நாவல் மரம், இழுப்பை மரம், மாமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள். அதாவது இதில் ரெண்டு திங் பண்ணணும். ஒன்று வந்து லாங் ரிட்டென்ஷன் கிராப், அந்த கார்பனை ரொம்ப நாள் வச்சுருக்கிறது. இப்போ ஒரு புளிய மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, அது வந்து கார்பன் சிங்க் இல்லை. அது கார்பனை நீங்கள் அதில் மரத்தை வெட்டி அதை அறுவடை பண்ணி அதில் ஏதாவது ஃபர்னிச்சரோ டேபிளோ பில்டிங்கோ வீடோ பீமோ எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பயன்படாது அது. ஆனால் 200 வருஷம், 100 வருஷம், 300 வருஷம் அந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ குவாண்டம் ஆஃப் கார்பனை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுது, அங்கே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்குது. இது லாங் ரிட்டென்ஷன் கிராப். பட் அதனால் மாற்று பணிகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு அரச மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, எவ்வளோ வகையான ஃப்ரூட்ஸு, எவ்வளோ வகையான பேர்ட்ஸுங்கெல்லாம் டேக் ஷெல்டர் பார்த்துருக்கீங்க இல்லையா? பேர்ட்ஸுங்கெல்லாம் நிறைய சாப்பிடாது, உணவளிக்குது, நிழல் கொடுக்குது, அந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் மல்டி பர்பஸ் ட்ரீஸில் அது ஒன்று. ஸோ அதை கார்பனை பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணாட்டினாலும் கூட, புளிய மரம், ஆலமரம், அரச மரம், அதெல்லாமல் இப்போ வாங்க இழுப்பை மரம். இது இழுப்பை மரத்தில் தான் நான் சொன்னேன் இல்லையா, தேரெல்லாம் செய்வாங்க. தேர் கோயிலில் தேரெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த தேரெல்லாம் அதில் தான் செய்வாங்க. மாமரம், நாவல் மரம், மருத மரம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய மரங்களை நட்டுருக்காங்க. இந்த மரங்கள் எல்லாம் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது கார்பன். அது லாங் ரிட்டென்ஷன் கிராப்பு கார்பனை. இது பர்மனெண்ட் சிங்ஸ். அட்லீஸ்ட் இந்த மாதிரியான மரங்களை நடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம், சென்னையிலேருந்து நிறைய 4-லைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கெங்கேயோ 4-லைன்லாம் பண்ணாங்க, எங்கெங்கேயோ மரங்கள் எல்லாம் அறுவடை பண்ணாங்க. என்னென்ன மாதிரி மரங்கள் அறுவடை பண்ணாங்க? இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் அறுவடை பண்ணாங்க. சரி, அறுவடை பண்ணப்ப நடுறப்ப ஏதாவது நடணும் இல்லை இந்த மாதிரி மரங்களை நட்டுருக்காங்களா? இப்போ இங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரையோ திருச்சியோ உங்கள் ஊருக்கு ரோடு பூரா என்ன மரம் இருக்குது? ஆ, இப்போ மேடம் சொன்னாங்க பாருங்கள், கொன்றை மரம். நான் தான் அந்த பூவை பற்றி சொன்னேன், நல்லா கேளுங்க. எல்லாம் கலர் ஃப்ளவர், ஃப்ளவருக்கு ஆசைப்பட்டு போய் கலர் கலராக பூக்கிறது. இது வந்து கார்பன் சிங்கா? அந்த கார்பனை சீக்வஸ் பண்ணுறதுக்காக நட்டதா, அந்த நோக்கத்தோடு பண்ணதா? கிடையாது. நமக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், நமக்கு முன்னோர்கள் காமிச்சிட்டு போயிருக்கான், அதை கூட நம்ம பின்படுத்தலை. பண்ணாமல் நீங்கள் நிறைய காசியா சியாமியா பெல்டோஃபோரம், அப்புறம் இன்னும் இந்த தூங்கு மூஞ்சி வாகை, அப்புறம் என்னென்ன மரம், இந்த கேசியாசியம் என்ன, புங்கமரம் அது கூட எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஐ எம் நாட் ஃபேவர் ஆஃப் புங்கம். எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம மரம். அப்புறம் மேடம் வந்துட்டாங்க, இவங்க தான் பார்த்து பேசினேன் போன தடவை அந்த வீடியோவில் பார்த்தப்ப. அவங்க தான் பின்னாடி தான் போய் புகழ்ந்தாங்க. இங்கே இருக்கிறப்பெல்லாம் புகழல, அங்கே போய் போட்டு பார்த்தா ஐயோ சார் சார் இப்படி பேசியிருக்கீங்களே, எனக்கு இப்போ தான் புரியுது சார்ன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மரங்களை நம்ம நட்டுருக்கணும், நடலை. பண்ணலாம் அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி கார்பனை பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மரங்கள் தான் நம்ம பண்ணணும். பேம்பூலாம் டியூரபிள், ஹைலி டியூரபிள். பனைமரம் இருக்க, பனைமரம் வாரையெல்லாம் இருக்குல்ல, பனைமரத்துடைய வாரையில் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. 100 வருஷம், 200 வருஷம் பாருங்கள் அந்த வாரம். அது மானோகாட், அது மானோகாட்டாக இருந்தாலும் கூட அந்த வாரையெல்லாம் அப்படியே இருக்குது, எந்த பூச்சியும் அரிக்கிறது இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பேம்பு வெரி ஃபாஸ்ட், பேம்பு இஸ் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஸ்பீசிஸ். ஸோ இட் ஃபிக்ஸ் மோர் கார்பன். அதனால தான் சொல்கிறாங்க பேம்புவில் வீடு தட்டி கிட்டி எல்லாம் ஈஸியாக டிஸ்இன்டகிரேட் ஆகாது, இன்செக்ட்ஸ் எல்லாம் இதான் அட்டாக் பண்ணாது. அதனால் பர்மனன்ட் சிங்க் தான் முக்கியம், நான் சொல்ல வர பாயிண்டாக தான். அந்த மாதிரி மரங்களை நாம் தெரிவு செய்து நடணும். ஸோ அந்த மரங்கள் இன்சிடென்டலி நம்ம பூமியிலே இருக்கிற மரங்கள், அந்த மாதிரி மரங்கள் நடுறப்ப அந்த கார்பனுடைய கண்டென்ட்டை குறைக்கலாம். ஸோ அதனால் டெம்பரேச்சரை, அந்த ரீஜனல் லோக்கல் டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ணலாம். ஸோ மேனேஜ் பண்ணுறப்ப தான் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மாதம் மும்மாறி பொழிஞ்சதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் அரசர் கேட்குறான் அமைச்சரை பார்த்து, என்ன சார் என்னங்க அப்படின்னு கேட்குறான், மழை பொழிஞ்சதானா மாலை மும்மாதிரி பொழிஞ்சது சார் அப்படிங்கிறான் இல்லையா? அந்த மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதைனா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி ஆடி மாதத்தில் மழை பொழியும், உழுவான். இப்போ நம்ம பொழிகிற மலைகளில் கூட மழை பொழிகின்ற அளவு கூட பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 800-900 மில்லிமீட்டர் இருக்குது தமிழ்நாடுடைய ஆவரேஜ். ஸோ ஒரு 250 மில்லிமீட்டர் சவுத் வெஸ்ட்டில் இருக்குது, சவுத் வெஸ்ட்டு மான்சூனில் பொழியுது. 350 மில்லிமீட்டர் பக்கமாக நார்த் ஈஸ்ட்டில் பொழியுது, நார்த் ஈஸ்ட்டு ரெயின்ஃபால், ரெண்டு பருவ மலை பருவ காலங்களில் பொழியிறது. அதுக்கு முன்னாடி சம்மர் ரெயின்ஸுன்னே நமக்கு ஒரு 150-200 mm பொழியுது. கோடை மலை,
கோடைமலைன்னு பேர். இந்த கோடைமலை புளியறதுக்காக தான் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் இருந்தவங்கலாம் தெரியும், வயலெல்லாம் உழுது போடுவாங்க, அது பேர் கோடை உழவு அப்படின்னு பேர். அந்த வரப்பெல்லாம் எடுத்து கட்டி உழுது போடுவாங்க. ஸோ உழுது போடுறப்ப என்ன ஆகும், அந்த சாயெல்லாம் காம்பாக்டாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபில்ட்ரேஷன் இருக்காது, மழை புளியிறப்ப அந்த நீர் உள்ளே போகாது. அதனால் அதெல்லாம் உழுது போடுவான். அதெல்லாம் ஒரு காலத்தில் செய்து கொண்டு இருந்த பணி, அதை தான் அந்த வரப்பெல்லாம் உயரப்படுத்துவான். ஸோ இப்போ ஒரு நாடு உயரணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணுனா ஒரு நாடு உயரும், மரம் வளர்க்கணும், நீர் உயரும். வாங்க, வெரி குட் தான், வெரி குட், அதே தான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். வெரி குட், அதான் கோன்னா அரசு. அந்த காலத்தில் அரசன் இருந்த அரசு உயரணும் அப்படின்னா ரிவர்ஸ் அடிச்சுக்கிட்டே வாங்க, நெல் உயரணும், நாடு உயரணும்னா நெல் வளரணும், விவசாயியுடைய நெல் வளம் பெருகணும், பயிர் பெருகணும். பொதுவாக சொன்னது எல்லாத்தையும் கம்பு சோளம் இல்லாமல் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நெல் உயரணும் அப்படின்னு சொன்னால் நீர் ஆதாரம் உயரணும், நீர் உயரணும்னு சொன்னால் வரப்பு உயரணும். வரப்பு உயர்ந்தால் அங்கங்கே புளியிற நீர் எல்லாம் அந்த வயலை விட்டு வெளியே போகாது இல்லையா, அந்த மாதிரி போகாது. ஸோ அங்குக்குள்ளேயே இன்ஃபெக்டேட் ஆகி கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுதான் வழி. நம்ம அதெல்லாம் செய்கிறோமா, எல்லாம் மறந்துட்டோம், எதையும் செய்யறதுன்னு இப்போ இருக்கிற விவசாயிகள்லாம் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எகைன் ஒரு பாட்டு, ஒரு தனி பாடல், ஒரு நல்ல பாடல், ரொம்ப மனசை தூடுற ஒரு பாட்டு. அதுக்காக தான் அந்த பாட்டு ஆயின தெரியுமா, இல்லம் வீல ஆயின மழை பொழிய இல்லம் வீல, அகத்தடியால் மெய் நோவ அடிமை சாவ, மாயீரம் வந்ததென்று விதை கொண்டோட மத்தியிலே கடன்காரன் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டொருவன் எதிரே வர தள்ள உண்ணா விருந்து வர, சர்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்களோ தட்சணையை கொடு என்றாரே, பாவி மகன் படுந்துயரம் சொல்லொன்னாரே அப்படின்னு இருக்கு ஒரு பாட்டு. ஒரு விவசாயியோட வேதனை எப்படி இருக்குது பாருங்க. ஆனா பசு ஆயின அப்படின்னா பசு கண்ணு போடுது. ஒரு கிராமத்து சூழலை பார்த்து ஒரு கவிஞன் எழுதியிருக்கான், எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. அவன் பார்க்குறான் மாடு கண்ணு போடுது, கண்ணு போடுதுன்னா இப்போ நம்மலாம் எப்படி தெரியுமா, மாடுகளுக்கெல்லாம் அவ்வளோ அக்கறையாக பார்ப்பான் விவசாயி. ஒரு மாட்டுக்கு பேர் வச்சுருப்பான், எங்கள் அம்மாலாம் பேர் வச்சுருக்கு சிந்தாமணி அது இதுன்னு, ஒவ்வொரு மாட்டுக்குமே லட்சுமி. ஆ கரெக்ட் மேடம் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி மாடுங்களாம் அவ்வளவு பராமரிப்பு செய்யணும், பால் கொடுக்கும், பராமரிப்பு செய்யணும். ஸோ அதனால் அந்த மாதிரி மாடு, அது புள்ள மாதிரி தான், சொந்த புள்ள கண்ணு போடுது. ஆயினன்னா மாடு கண்ணு போடுது, ஆயின மழை பொழியுது, மழை அந்த டைமில் மழை வேகமாக பொழியுது. இல்லம் வீல வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும், இப்போ நம்மளாம் நல்லா தார்ஸ் வீட்டில் நல்லா இறுக்கி போட்டுட்டு ஜம்முன்னு ஏசி போட்டுட்டு படுத்துக்கிறோம். ஸோ அந்த விவசாயி தோட்டம் வீடெல்லாம் எப்படி இருக்கே, குடிசை வீடு அது இது அங்கேயே அடுப்பு அங்கேயே படுத்துக்கிட்டு அப்படியே கூரை வீடு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வீடு ஒரு புறம் மழை பொழிஞ்சால் இடியும்ல, அப்புறம் ரிப்பேர் பண்ணுவான், திரும்ப அடுத்த மலையில் இடியும், அப்புறம் ரிப்பேர் பண்ணுவான், அடுத்த மலையில் இடியும் இடியும் அப்படியே போகும். ஸோ இல்லம் வீழ அகத்தடியால் மெயின் ஓகே, சரி மழை பொழியதே தோட்டத்துக்கு போயிட்டுலாம், இந்த மாடுகள்லாம் குட்டி போட்டு லட்சுமி குட்டி போட்டிருக்காப்பா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி போய் சொல்லலாம். அகத்தடியால்னா யார், மனைவி. மனைவிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அகத்தடியால் மெய் நோவ, மெய்னா உடம்பு சரியாமல் போயிடுது, அகத்தடியால் மெய் நோவ. சரி ஆளுக்காரனை கூப்பிடுவான், வேலைக்கு பண்ணைக்கு வேலைக்கு போகல, அவனை கூப்பிடுவான்னு பார்த்தா அடிமை சாவ, வேலை செய்கிறவன் இறந்துட்டான் தகவல் சொல்கிறாங்க, அடிமை சாவ அப்படின்னு இருக்கு. மா ஈரம் வந்ததுன்னு விதை கொண்டு விட, சரி மழை பொழுங்கி ஈரம் வந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு கொண்டு போய் தோட்டத்தில் போய் விதைய போடலான்னு சொல்லி விதை எடுத்துகிட்டு போகிறான். மா ஈரம் வந்ததுன்னு விதை கொண்டு விட மத்தியிலே கடன்காரன் மறித்து கொள்ள, பைசா கொடுப்பா வாங்கின காசுக்கு அப்படின்னு அவன் தடுத்துக்கிறான், கடன்காரன் மறித்து கொள்ள. அப்புறம் சாவோலை கொண்டொருவன் எதிரே வர அப்படின்னா ஊரில் யாரோ ஒரு பக்கத்து ஊரில் சித்தப்பா பெரியப்பா தாத்தா பெரியவர் இறந்துட்டார் அப்படி அப்படின்னு தகவல் வரும் இல்லையா, ஒரு தகவல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஊர் ஒரு ஊர் வீட்டில் தான் சொல்லுவான், அவங்க பத்து வீட்டுக்கு சொல்லுவாங்க, இன்னொரு ஊர் போய் ஒருத்தனுக்கு தான் சொல்லுவான், அவன் பத்து வீட்டுக்கு சொல்லுவான். அந்த மாதிரி ஒருத்தன் சாவோலை கொண்டொருவன் எதிரே வர தள்ள ஒன்றா விருந்து வர, தள்ள முடியாத விருந்து. சொந்தக்காரன் மாமா மச்சாலாம் இப்போல்லாம் மாமா மச்சாலாம் கவலையே இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை. அப்போல்லாம் கொஞ்சம் முகத்தை தூக்குனாலே திருக்குறள் இருக்குல்ல அனிச்சம்
இல்லையா? அந்த மாதிரி மாமன் மச்சான கொஞ்சம் கவனிக்காம இதை போயிட்டாலும் போச்சுக்கிறான், பொண்ணு கொடுக்க மாட்டான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தள்ள ஒன்னா விருந்து வர சர்பம் தீண்ட, சர்பனா பாம்பு கடிச்சிருக்கானே, சர்பம் தீண்ட இப்போ கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க. கோவேந்தன் அரசன் குத்தகை ஊட்டான், பெரியவன் இருக்காங்க இல்லையா, அவன் நிலத்துல இவன் உழுது பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் உழுது உண்டதுக்கு குத்தகையை கேட்குறான், உழுது உண்ட குத்தகையை கேட்குறான். குருக்களோ தட்சணை, குருக்கள் இருக்கிறார் சாமி கோயிலெலாம் படைப்பார்ல, அவருக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூட்டை, மூணு மூட்டை, ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூட்டைன்னு ஏதோ ஒரு கணக்கு வச்சுருப்பான். ஸோ அதை கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி அவன் கேட்க அந்த சொல்கிறான், பாவி மகன் படும் துயரம் சொல், பாவி மகன்றான். அதுதான் இல்லையா, சொல்ல முடியாது வார்த்தைகள். அந்த மாதிரி ஏன், ஏன் எல்லாம் பருவம் மாறினதுனால, பருவ காலம் மாறி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவனால் இப்போ இருக்கலாம் விவசாயிகள்லாம் பண்ணவே முடியல, பயிர் பண்ணி விற்க முடியல, இடுபொருள் விலை அதிகம், விதை விலை அதிகம், இந்த மாதிரிலாம் உழைப்பு உழைப்பு மார்க்கெட்டில் ரேட் இல்லை, என்னவோ பல கஷ்டங்கள்லாம் படுறான். ஆனால் இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு, இந்த உழவை பற்றி தான் நம்மளெல்லாம் நம்ம திருக்குறள்லாம் நிறைய சொல்லி சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் திருக்குறள்லாம் உங்களுக்கு தெரியும், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, இந்த உழவுனுடைய பெருமையை சொல்றதுக்கு, ஆற்றங்கரை மரமும் அரசவை வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, தெரியுமா இந்த பாட்டு? என்ன சார் துரை சார் சொல்லுங்க. அரசவை வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை, பழுதுண்டு வேறொரு பணிக்கு அப்படின்றார். ஸோ ஆத்தங்கரை மரம் இருக்குல்ல, ஆத்தங்கரை ஓரத்தில் மரம் இருந்துச்சுன்னா அது ஒரு நாளில் விழுந்துடும், ஏன்னா மண்ணரிப்பு ஏற்படும், ஆறுகளாக கோர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போய் குத்தி மேலே விழுங்க, அப்புறம் அந்த பக்கம் மண் பண்ணிடும், அப்புறம் அந்த பக்கம் போய் குத்து, இப்படி பண்ணும். இந்த ரிவர் கோர்ஸ் இருக்க, இதெல்லாம் இப்போ அப்படி மாறி மாறி தான் போகும். இதெல்லாம் தான் ரிவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு போடணும். இந்த ரிவர்லாம் ரெண்டு புறமும் அது ஒரு ஈகாலஜி, அந்த ஆற்று கரையில் இருக்க அதெல்லாம் ரிவரைன் சக்சஷன் பேர். ஆற்று மரத்தை ஓரத்தில் நீர் உள்ள பகுதிகளில் நாணல் இருக்கும், நாணல் நாணல் தான் நீர் மண்ணரிப்பெல்லாம் தாங்கும், மண்ணரிப்பெல்லாம் தடுக்கும். ஸோ நாணல் தான் இந்த ஃபஸ்ட்டு பயனீரிங் சக்சஷன் ஸ்பீசிஸ், பயனீரிங் சக்சஷன் சொல்கிறது. சில சில இடத்துல மரங்களை நடுறப்ப நீங்கள் நேராக மெயின் டார்கெட்டை கொண்டு போய் நட முடியாது. இப்போ மேங்க்ரூவ்ஸ் இருக்குது, மேங்க்ரூவ்ஸில் இப்போ நான் அங்கேயும் சொன்னேன், நான் சில இடத்துல ஸ்டீனோ தெர்மல்னு சொன்னேன், ஸ்டீனோ ஹாலைன்னு புரிய வேரியேஷனுக்குள்ளே தான் இருக்கும், கொஞ்சம் மாறினா பண்ணாது. மேங்க்ரூவ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லுமினிசரான்னு இருக்குது, அதெல்லாம் இண்டிகேட்டர், இண்டிகேட்டர்னால் சில பிளான்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல மேங்க்ரூவ்ஸ் வரும்னு காட்டும். சில டீக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, டீக்கு வருங்கிறதுக்கு சில இண்டிகேட்டர் ட்ரீ பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த லுமினிசிராங்கிறது சின்ன கிரவுண்ட் டுவெல்லர்ஸ் கீழே கீழே இருக்கும். ஸோ அதெல்லாம் மேங்க்ரூவ்ஸ் வரும், அதில் நீங்கள் நடுனீங்கன்னா எடுத்ததுமே நீங்கள் தில்லையை நட முடியாது. இப்போ தில்லை அம்பலம்னு இருக்குல்ல, தில்லை நடராசர் இருக்காரல்ல, என்ன மரம் பேர், எக்ஸக்கோரியா அகலோச்சான்னு பேர், தில்லை, தில்லை தில்லை மரத்தை வச்சு தான் அவருக்கே பேர் கடவுளுக்கே இல்லையா. நிறைய இடங்களில் பார்ப்பீங்க மரத்துக்கு அடியில் தான் பிள்ளையார் உட்காந்துருப்பார் இல்லையா, ஆள் மரம் அரச மரத்து கீழே பிள்ளையார். இப்போ யார் யாரை பாதுகாக்கிறான், மரங்கள் தான் பிள்ளையாரையே பாதுகாக்குது இல்லையா. அந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இந்த மேங்க்ரூவ்ஸில் அவிசீனியா, அடுத்தது அவிசீனியாங்கிறது ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் டாலரன்ஸில் வரும், இந்த சால்ட் கண்டிஷன்ஸில் சலினிட்டியில் நிறைய வைடு ரேஞ்சில் ஃபஸ்ட்டு காலனைஸ் பண்ணுறது அவிசீனியா. அப்புறமேலுக்கு ரைசோஃபோரா, அடுத்தது நான் சொன்ன அந்த விவிபேரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், அது அந்த மரம் உள்ளுக்குள்ளே முளைக்கும், அது வளைஞ்ச பிற்பாடு ஒரு மைக்ரோ கிளைமேட் பில்டப் ஆகி தான் அந்த வெரி சென்சிட்டிவ் ஸ்பீசிஸ்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே சோலாஸ்க்குள்ளே. இந்த அக்ஸக்கோரியா குலச்சாங்கிறதுலாம் அந்த ஃபைனர் ஸ்பீசிஸ், அதெல்லாம் அந்த ஒரு நேரோ ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த அந்த மாதிரி மரங்கள், தில்லை மரம்னு பேர் அதுக்கு, எக்ஸக்கோரியா குலச்சா. அப்படி இந்த மாதிரி சக்சஷன் ப்ராசஸ் இருக்குது ஆற்றுகள்லையும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ரிவரைனில் பயனீரிங் சக்சஷன் என்ன வரும், முதல்ல நாணல் மாதிரி வரும், நாணல் வரும், அப்புறம் மூங்கில் வரும். இப்போ அவங்க சொன்னாங்களே மேடம் ஆத்தங்கரையில் மூங்கிலுக்கெல்லாம் லொக்கேஷன் இருக்குது, ஸோ மூங்கில் வரும், அப்புறம் இழுப்பை, நாவல். மரங்களை பார்த்துருக்கீங்களா, நம்மளாம் ஆற்றுல போய் பிச்சு சாப்பிட்ருப்போம்ல இல்லைங்களா, நீங்களாம் டவுன் வாசிங்க, ஜாலியாக டவுன்லேயே பிறந்து டவுன்லேயே இருந்துட்டேன் உள்ளே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. எவ்வளோ பேர் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, கை தூக்குங்க. எல்லாரும் தான் என்ன மாதிரி தான், சரி பரவாயில்ல. இருந்தும் நீங்கள் அந்த ஆற்றினுடைய அனுபவம்லாம் இல்லை, நல்லா போங்க. ஆற்றுலெல்லாம் அந்த காலத்துலலாம் மண்ணில் அப்படியே ஊற்று போட்டு நாங்கள்லாம் மாடு மாடு குடிக்குமில்ல, அப்படி முட்டிக்கால் போட்டு வாயை வச்சு குடிப்போம் இல்லையா, அப்படி தண்ணி. இப்போ நம்ம ஆற்றுல குடிக்க முடியுமா,
ஆறே கிடையாது. இப்போ பாருங்கள், எங்கள் ஊர்லேயே ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுக்கு பேர் வசிஷ்ட நதி. என்ன மேடம்? வசிஷ்ட நதின்னு பேர். வசிஷ்டர் இருந்திருக்காருங்க எங்கள் ஊரில். வசிஷ்டருடைய கோயில் எங்கே இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் திட்டக்குடி பக்கம் யார் இருக்கா? ஏன்னா வசிஷ்டர் கோயில் இருக்கா இல்லைங்களா? ஆ, ஸோ வசிஷ்டர் அங்கெல்லாம் இருந்திருக்காரு. அந்த நதியுடைய பேர் வசிஷ்ட நதி. அப்போல்லாம் ஆறு நிறைய மணல் இருக்கும். நம்மலாம் ஊற்றுல ஊற்று போட்டு வாயை வச்சு குடிப்போம். அந்த வயிறுலாம் பார்த்திங்கன்னா பானை மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணியை குடிப்போம், ஆற்று தண்ணியை. அப்படியே படிப்போம். நடந்துட்டு போனோம்னா அப்படியே புக்கை பார்த்துட்டு அப்படியே 2 கிலோமீட்டருக்கே போயிட்டு அப்படியே 2 கிலோமீட்டர் நடந்தே வருவோம் படிச்சுக்கிட்டே. அந்த லைட்டெல்லாம் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு லைட் தெரிஞ்சு அந்த லைட் பக்கம் திருப்பி திருப்பி இப்படி இப்படி படிச்சுட்டு வருவோம். கடைசியில் இருட்டாகிற நேரத்தில் அப்படிலாம் நடந்துட்டு போவோம். பட் இப்போ அந்த ஆற்றுல மணலெல்லாம் அள்ளிட்டாங்க. மணல் இல்லை, பாறை ஏற வந்துருச்சு. அப்புறம் முள் எல்லாம் அந்த புரஸ் ஆஃபீஸ் முள் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் உள்ளெல்லாம் போக முடியாது. இந்த ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கான், அந்த 2 பிரிட்ஜில் தான் நடக்கணும். கீழே காலை விட்டிங்கன்னா அவ்வளோதான். என்ன இந்த மாதிரி என்னென்ன அசிங்கங்கள் இருக்குது தருவோம் சொல்லவா? ஆ, எல்லாம் முள் செடி, நாய் மாதிரி, விலங்குகள் மாதிரி, பன்றி மாதிரி எல்லாம் செத்து கிடக்குது. எல்லாம் இந்த பிளாஸ்டிக் அது இது அடைச்சி, அதை விட கூடுமை புணம் கிடக்குது சார். உள்ளுக்குள்ளெல்லாம் புணம் கிடக்கு. இதை என்ன சொல்கிறது? எப்படி இருந்த ஒரு ஆறு, ஒரு தடுப்பு இருக்குது. அதில் ஆறு நீரெல்லாம் வெளியில் ஓடும். அந்த வாய்க்கால் பாசனம்லாம் இருக்குது. சில பகுதிகள் வந்து 3 வேளையும் பயிர் பண்ணோம். மூணு பயிர் நெல் வரும். அந்த மாதிரி முப்போகம் கரெக்ட். அந்த மாதிரி அந்த வாய்க்காலில் தண்ணி ஓடி வர்றப்ப அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணுறதுன்னா என்னென்னா, கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் வளவுன்னு பேர். ஒவ்வொரு வளவு இவனுக்கு ஒரு பேர் இருக்கும். ஏதாவது ஒரு வளவு, இவனுக்கு 10 கிண்ணம், அவனுக்கு 5 கிண்ணம், அவனுக்கு 7 கிண்ணம் அப்படின்னு வாங்க. கிண்ணம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கப்பு இருக்கும். அந்த கப்பில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். சின்ன ஓட்டை ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதை மிதக்க விடுவாங்க. ஸோ அது அப்படியே தண்ணி உள்ளே வந்து அது ஃபில் ஆகி முழுகிறதுக்கு ஒரு யூனிட் டைம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் ஏதோ அந்த கப்பை பொறுத்து இருக்குது. ஸோ அது ஒரு யூனிட் டைம். 7 கிண்ணம் அப்படின்னா 7 × 5 35 நிமிஷம் இவர் வந்து தண்ணி, இந்த அளவுக்காரன் தண்ணி இப்படி திருப்பி விட்டுக்குவோம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வேலை என்ன வேலைன்னா, இந்த அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கிண்ணத்தை எண்ணுற வேலை. புஸ்தகத்தை வச்சுட்டு நான் படிச்சுக்கிட்டே கிண்ணத்தை எண்ணுவேன். 7 கிண்ணம் முடிஞ்சிடுச்சின்னா அக்கா மாமா அண்ணான்னு ஒரு கத்து ஒரு சவுண்டு கொடுத்தோம்னா அவன் அதுக்கு முன்னாடியே வந்துடுவான். அவனுக்கு டைமெல்லாம் 100% தெரியும். 6வது கிண்ணம் முடிகிறப்பையும் அவன் வந்து நின்றுட்டு இருப்பான். ஏ முழுகி சப்பார் முழுகுன்னு டக்குன்னு அவன் பக்கம் திருப்பிக்குவான். ஸோ அந்த பக்கம் தண்ணி ஓடும். திரும்ப இன்னொரு பக்கம் அவன் தண்ணி ஓட்டிக்குவான். இந்த மாதிரிலாம் 3 பூகமும் விளைஞ்ச பகுதிகள். கிணறுல ஊற்று ஊறி கிணறு வழிஞ்சு போகும். அந்த வழிஞ்சு போகிறதுக்கே அந்த ஒரு கல் இருக்காது. அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி ஓடும். அப்படியெல்லாம் கிணறு இருந்துச்சு. நான் தென்னை மரம் நட்டேன் என்னுடைய தோட்டத்தில். தென்னை மரம் நட்டேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு குழி போடுறோம்ல, தென்னை மரத்துக்கு ஒரு குழி போடுவோம்ல, ஒரு 3 அடிக்கு 3 அடி குழி போட்டோம். அதில் 2 அடி தண்ணி நின்றுது. அந்த குழி போட்டு நட போகிறப்ப போய் பார்த்தா 2 அடி தண்ணி நிற்கிது. ஸோ மரத்தை வச்சுட்டு எல்லாம் நட்டுக்கிட்டு நாங்கள் அண்ணன் போனால் அது சாஞ்சிடும். அடுத்த நாள் போனால் எல்லாம் சாஞ்சி படுத்துருக்கும். திரும்பி நிற்க வச்சு கல்லுகள்லாம் வச்சு வெயிட் வச்சு அந்த தென்னை மரத்தை நிறுத்தணும். இந்த மாதிரி கண்ணை நிறுத்தணும். நான் நினச்சேன், சரி நமக்கு தென்னை மரத்துக்கு தண்ணியே கட்டுற வேலை இருக்காது, நிறையா காய்க்கும் பூத்து கொட்டும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி எங்கள் கிணத்துல தண்ணி இல்லை சார். கிணத்துல தண்ணி இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, வாய்க்கால் இல்லை, வாய்க்காலில் இருந்த மரங்கள் இல்லை, போர்வெல்ல தண்ணி இல்லை. எல்லாம் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறோம்னு தெரியல. எல்லோரும் நினச்சி பண்ணுறோம். நம்ம ஓட்டிடுவோம், நம்ம ஜெனரேஷன்லாம் ஓடிடும். ஏதாவது சாப்பிட்டு கூப்பிட்டு ஏதாவது இட்லி கிட்லி தோசைலாம் வச்சு இப்போல்லாம் தோசை சட்டியை வச்சுட்டு உப்புமா கிளறீங்கள. அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கின்னு நம்ம ஓட்டிடலாம். நம்ம இளைஞர்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு என்னத்தை நம்ம கொடுக்க போகிறோம், என்னத்தை காட்ட போகிறோம்? இதுதான் வாழ்க்கையா? நிறைய பார்க்குறீங்களே, நிறைய இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் உண்மையிலே ஒரு எதிர்காலம் இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி வாழ்கிறதுனே தெரியல. படித்தாலும் வேலை கிடைக்கல. சரி, அதெல்லாம் அடுத்த விஷயம்.
ஸோ இந்த மாதிரி நீர் ஆதாரம் குறைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? சரி, இப்போ நான் சொன்ன அந்த நாணல், அந்த மூங்கில், நாவல் அப்படின்னு மர வகைகள் எல்லாம் இருந்துச்சு. அது ரெண்டு புறமும் இருந்தது இப்படி ஆறு. அது வாஸ் ட்ரெயினிங் த ரிவர். ஸோ ரிவர் ட்ரெயினிங்னு சொன்னேன். அந்த மாதிரி யூஸ் டு ட்ரெயின் த ரிவர். இப்படி தான் ஃப்ளோ பண்ணோம், இப்படி தான் போகணும்னு அந்த நாணல் முன்னாடியே வந்து அந்த ஆறு வளையும் இப்படி எப்படி ஒரு வரும். ஸோ அந்த மாதிரி ஆற்றங்கரை மரம் சொன்னேன், ஆற்றங்கரைகளுக்கு மரம் ஒரு நாள் விழுந்துடும். ஒரு நாள் ஆற்றங்கரை மரமும் அரசவை வீற்றிருந்த வாழ்வும், அரச நிறைய இருக்கிற வாழ்வு இருக்குல்ல, அமைச்சருக்கு தெரிய, சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரியும்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் என்னாகும்? ஒரு நாள் விழுந்துடும், தொப்புன்னு விழுந்துடும். பட் எது விழுக்காது? ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை. ஏற்றம்ங்கிறது, வளர்ச்சிங்கிறது உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பே இல்லையா, வீடு இணையே இல்லை. பழுதுண்டு வேறோர் பணிக்கு, மற்ற எந்த பணியாக இருந்தாலும், நான் டீச்சராக இருக்கிறேன், எதுவாக இருக்கிறனாலும் பணியில் பழுது வந்துடும். ஒரு நாளைக்கு எதுக்காவது லேட்டாக போனீங்கன்னா சாசியத்தை போட்டுருவோம் இல்லையா, அதாவது செய்யலை இது செய்யலை அது இதுன்னு எதையாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த உழவை பொறுத்த வரையில். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உழவு உழவு தான் நான் சொல்ல வந்தது. இந்த மாதிரி மரங்களை இருக்க சொல்ல வந்தால், அந்த ரோடில் நடுறப்ப நல்ல மரங்களை, நம்ம முன்னோர்கள் சொன்ன மரங்களை நட்டு இருக்கணும். நம்ம நடலை, பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மரங்களை தான் நம்ம நட்டு இருக்கணும், நடலை எந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் முக்கியம், கார்பன் ஃபிக்ஸேஷன், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனில்.